நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுடைய கூக்குரல் என்பது மசூதிகளையும் உடனடியாக திறக்க வேண்டும் என்பது, நம்முடைய கிறிஸ்துவ தேவாலயங்களையும் உடனடியாக திறக்க வேண்டும் என்பது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையும் கூட. அரசே கோவில்களை திறந்துவிடு. நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் இங்கே இருக்கின்றார்கள், அவருடைய பேச்சை கேளுங்கள். மசூதிகளை திறந்து விடுங்கள். நம்முடைய தேவஸ்தானம் அனைத்து தேவஸ்தானையும் திறங்கள், அனைத்து ஆலயங்களையும் திறங்கள். எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். 10 நாட்களிலே அறப்போராட்டத்திற்கு தயாராகுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, நம்முடைய வழிபாட்டு தலங்களின் மீது மரியாதை இருக்கக்கூடிய நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு தூண்களே, பத்திரிகை நண்பர்களே, நாம் இங்கே வந்திருப்பது ஒரு துக்ககரமான விஷயத்திற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு நன்னாளில் நவராத்திரி இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. 9 நாட்களும் கூட நமக்கு மிகவும் விசேஷமான நாட்கள். நம்முடைய தேவிகள் அனைவரையும் வீட்டிற்கு பூஜை செய்து அழைத்து நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை மிக வித்தியாசமாக இந்த 9 நாட்கள் நாம் வாழுவோம். ஆனால் ஒரே ஒரு துரதிருஷ்டம், நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு இந்த நவராத்திரியிலே எந்த ஒரு கோயிலுக்கும் கூட செல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். இது சாதாரண ஒரு போராட்டம் கிடையாது, இது ஒரு அரசியல் போராட்டம் கிடையாது. காரணம் என்னவென்றால், கோவிலை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் கிடையாது. கோவிலை வைத்து அரசியல் செய்தவர் பராசக்தி படத்திற்கு வசனம் எழுதிக்குவர், அப்படி அரசியல் செய்து விட்டார் கலைஞரோ கருணாநிதி அவர்கள். அவர் செய்யாத அரசியல் கிடையாது. ஒரு படத்திற்கும் கூட வசனம் எழுதுகின்றேன் என்று கோவிலை வைத்து வசனம் எழுதி அவருடைய சித்தாந்தத்தை திரிப்பதற்கு 70 ஆண்டு காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட கட்சி கிடையாது, அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடையாது. இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. எங்களுடைய வாழ்வியல் முறை, எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற வாழ்வியல் முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு அரசு கிளம்பி இருக்கிறது. இந்த அரசு இதற்கு முன்னால் மறைந்திருந்து செய்யதை இப்போது நேரடியாக கோவிலே செய்ய ஆரம்பித்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் கூட ஒரு மதத்தை சார்ந்த கட்சியும் கூட கிடையாது. ஆனால் ஒரு மதத்தை குறிவைத்து அரசியல் செய்யும் பொழுது கேள்வி கேட்கின்ற மிகப்பெரிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இருக்கும். அதைத்தான் இப்போது நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது சொன்னது என்ன, டாஸ்மாகை திறக்கக்கூடாது, டாஸ்மாக் மூலமாக கொரோனா வருகின்றது என்று வீட்டிற்கு முன்னாடி கருப்பு கொடியை பிடிச்சு போட்டோ ஷூட் நடத்தினார். ஆட்சிக்கு வந்த பின்பு முதலில் திறந்தது டாஸ்மாக். காரணம் கேட்கும் பொழுது உப்பு சப்பில்லாத காரணத்தை எல்லாம் சொன்னார். இதுக்காக தான் திறக்கிறோம், இந்த காரணத்துக்காக திறக்கும். அதில் ரொம்ப அவல நிலைமை என்னன்னா, நம்முடைய காவல்துறை நண்பர்களை போலீஸ் பந்தோபஸ்து போட்டு டாஸ்மாக் வருபவர்களை முறைப்படுத்தி நாங்கள் இதை விற்று தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று அவர்களே வெள்ளை அறிக்கை மூலமாக ஒப்புக்கொண்டு விட்டார். அதன் பின்னால் சம்பந்தமே இல்லாத ஒரு கொரோனாவை காரணம் காட்டி தேவையில்லாமல் நம்ம போருக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. 2020-2021 நமக்கு தெரியும், கொரோனாவுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்று எல்லோரும் பார்த்தோம். இல்லாத கொரோனாவை காரணம் காட்டி வெள்ளி சனி ஞாயிறு கோயிலை பூட்ட வேண்டும் என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, முதலமைச்சருடைய மகன் சேப்பாக் தொகுதியினுடைய எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் புதுசா ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம், மக்கள் தியேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு அதே காலகட்டத்தில் சினிமா தியேட்டரை ஓபன் பண்ணி மக்களை போய் படம் பாருங்கன்னு சொல்ற அதே அரசு, அதே கொரோனாவை காரணம் காட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நவராத்திரி நாளிலே கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம், நம்முடைய கடவுளை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான்,
கடவுளுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கோயிலுக்குள் செல்லும் பொழுது நாமே அந்த கடவுளை நினைக்கக்கூடிய சமுதாயம் இது. அப்படி இருக்கும் பொழுது திட்டம் போட்டு ஒரு சதி திட்டமாக இந்த கோயிலை திறக்க மாட்டேன் என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நேற்று ஒரு அற்புதமான நாள், மகாலய அமாவாசை, நம்முடைய பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற நாள். அதை கூட சென்னை மாநகரத்தில், தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். கோவில்ல, தெருவில், வீதியில் உட்கார வச்சு அவர்களுடைய பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. தியேட்டர்ல வராத கொரோனா, டாஸ்மார்க்ல வராத கொரோனா, உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் செய்கின்ற பிரச்சாரத்தில் வராத கொரோனா, இந்த மூன்று நாட்கள் ஆலயத்தை திறப்பதன் மூலமாக கொரோனா வரப்போகிறதா? அது மட்டுமில்லை, ஒரு ஒரு கோயில போய் பாருங்க, வியாழக்கிழமை மணிக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் பாருங்க, திங்கக்கிழமை மணிக்கு இருக்கிற கூட்டத்தை பாருங்க. ஏனென்றால் அரசு போடுகின்ற இந்த வெள்ளி சனி ஞாயிறு மக்கள் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற கட்டுப்பாட்டினால் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் அங்க கூடுற கூட்டத்தை விட கொரோனா வரப்போகுது. அதனால் நிச்சயமாக நமக்கு இது தெரியும், இது ஒரு அரசு எடுத்த நடவடிக்கை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சித்தாந்தத்தை நம்முடைய வீட்டுக்குள்ள புகுத்துறாங்க, இதுதான் இதில் மிக முக்கியமானது. அதே போல விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பார்த்தோம், எங்கேயுமே இந்தியாவில் கட்டவிழ்த்து விடாத வன்முறை தமிழகத்தில் கட்டவிழ்த்து விட்டார். இதனுடைய அவல நிலைமை என்னன்னா, விநாயகரை கைது செய்து விநாயகரை போலீஸ் ஜீப்ல வச்சு விநாயகரை வந்து பத்திரமா கூட்டிட்டு போற காட்சிகளை இங்க பார்த்தோம். நாம் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், எங்களுடைய விநாயகரை முறைப்படி சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி கொடுங்க, அதுல கட்டுப்பாடுகள் போடுங்க, சாமியை கும்பிடாதீங்கன்னு சொல்லாதீங்கன்னு நாம கேட்கிறோம். கட்டுப்பாடுகள் போடுவதற்கு ஒரு அரசுக்கு உரிமை இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதை காரணமாக வைத்து சித்தாந்தத்தை எங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு வராதீர்கள், நாங்க வழிபடுற கோயிலுக்கு கொண்டு வராதீங்க, எங்களுடைய சாமி கிட்ட கொண்டு வராதீங்க என்றுதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோவில் இருக்கக்கூடிய நகைகளை உருக்குறோம், தொடர்ச்சியாக பாருங்கள், அவர்கள் செய்கின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்க. இந்த நகை யாருமே கருணாநிதி அவர்கள் கொடுத்த நகை கிடையாது, அண்ணாதுரை அவர்கள் கொடுத்த நகை கிடையாது, கார்பரேட் கம்பெனியில நீங்க சம்பாதிச்சு கொடுத்த நகை கிடையாது. சாதாரண பெண்கள் அவங்க வீட்டில் நல்லது நடக்கணும்னு தாலிய கோயில கொடுத்திருக்கிறாங்க. கணவர்கள் அவர்களுடைய மனைவி இறந்த பின்பு அந்த தாலிய கோயில கொடுத்திருக்கிறாங்க. கோயிலுக்கு வழங்கப்பட்ட நகைகள் அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வழங்கப்பட்டது. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து காலங்காலமாக நாம் சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், கோயிலுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த சாமியே நேரடியாக வந்து ஆஜராவதற்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இருக்கு. ராமர் கோவில் பிரச்சனையில கூட முதல் ஆளாக அங்கே ஆஜராகியிருப்பது நம்முடைய ராமர் தான். ராமருக்கு சார்பாக நம்முடைய வழக்கறிஞர் ஆதரவு பண்ணலாம், போய் பேசலாம். சுப்ரீம் கோர்ட்ல நடத்தப்பட்ட சட்ட போராட்டத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய முதல் மனிதனே ராமர் அவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நகைகளை எந்த ஒரு சட்டமும் இல்லாமல், குறிப்பாக நம்முடைய நாராயண் திருப்பதி ஐயா சொல்லியிருப்பார், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இந்தி எண்டோமென்ட் சேரிட்டபிள் ஆக்ட் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் தான் அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டுமோ தவிர புனித ஜார்ஜ் கோட்டையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி முறைப்படி மாநில அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம், நீங்கள் செய்வது சட்டத்துக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது மட்டும் கிடையாது எல்லா தர்மத்துக்கும் எதிரானது, இதை கைவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி செல்லவிருக்கிறது. அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய கமிட்டி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி செல்லவிருக்கிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இதே புனித ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு ஆங்கிலேயன் அமர்ந்து மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்யும் பொழுது சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் 3, 1967 காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்திருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு சாட்சி சொல்கிறது,
இது வீரமகால் மகாராஜா சிவாஜி அவர்கள் வந்த கோவில். எப்பொழுதும் கூட அடக்குமுறை என்கிற பெயரில் சாமி இப்படித்தான் கும்பிடணும்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதற்கு சரித்திரம் தான் சாட்சி. அதனால் நம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் 12 இடத்துல இன்னைக்கு இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டம் நடத்தினாலும் கூட இங்கே வந்திருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள். கோவிலை சுற்றி பூவிக்கிறவங்க, தேங்காய் வைக்கிறவங்க, பூஜை பொருள் வைக்கிறவங்க, அது அவர்களுடைய பிழைப்பு கிடையாது. காலங்காலமாக அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய பாட்டனார், அவர்களுடைய தாத்தா அவர்கள் வைத்திருந்த அதே வழிமுறையாக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களும் இந்த போராட்டத்தில் இருக்காங்க. அதனால்தான் இந்த போராட்டம் நடத்தப்படுகின்ற இந்த அற்புதமான காளிகாம்பாள் இந்த ஆலயம் பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே கடையை அடைத்து விட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இது மக்கள் போராட்டம், இது அறப்போராட்டம். கோவில் மட்டுமல்ல, கோவிலை சுற்றி இருக்கிற மனிதர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த விஷ பரீட்சை செய்யாமல், பக்தாதிகளுடைய பொறுமையை சோதிக்காமல், சாதாரண மனிதனுடைய துன்பத்திற்கு அவனை ஆளாக்காமல், அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இன்னும் 10 நாட்கள் மட்டும்தான் மாநில அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் நேரம் கொடுத்திருக்கோம். இப்போதிருந்து 10 நாட்கள்ல அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை தளர்த்தி கோவிலை அனைத்து நாட்களிலும் அனுமதிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இது மக்களுடைய ஆசை, இது மக்களுடைய வேண்டுகோள், இது மக்களுடைய சக்தியினுடைய குரல். 10 நாட்களுக்குள் இந்த வியாழக்கிழமை நான் நைட்டு மூடிடுவேன், வெள்ளி சனி ஞாயிறு பூட்டிடுவேன், திங்கட்கிழமை காலையில தான் திறப்பேன். ஏன்னா அப்பதான் சினிமா தியேட்டருக்கு மக்கள் அதிகமா போய் நீங்க தயாரிக்கிற படத்தை பார்ப்பாங்கிற டிராமாலாம் விட்டுட்டு இந்த கோவிலை முழுமையாக திறப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முன்வர வேண்டும். 10 நாட்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் சிறைக்கு செல்வதை கூட கவலைப்பட போவதில்லை. ஒரு ஒரு கருப்பணசாமி கோவில் ஆரம்பித்து, மதுரை வீரன் கோவில் ஆரம்பித்து, சுடலைமான சாமி கோவில் ஆரம்பித்து, முருகன் கோவில் ஆரம்பித்து, விநாயகர் கோவில் ஆரம்பித்து, காளி கோவில் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நினைவுபடுத்தணும்னா உங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். தமிழகத்துல 4.5 லட்சத்துக்கு மேல கோவில் இருக்கு. 450,000 மேல கோவில் இருக்கு. 1000 வருடத்திற்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் 336 மேல இருக்கு. அதனால் பக்தாதிகளுடைய பொறுமையை சோதிக்காதீர்கள், தமிழக மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். உங்களுடைய கார்பரேட் நிறுவனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வாழ்வியல் முறை எங்களுடைய இறை நம்பிக்கையில கை வைக்காதீங்க. 10 நாள் தான் உங்களுக்கு கொடுக்க போகின்றோம். 10 நாட்களுக்குள் மனசாட்சி இருக்கின்ற அரசாக இருந்தால், மக்களுடைய குரலை கேட்கின்ற அரசாக இருந்தால், இதே தொகுதி தான் சேகர் பாபா அவர்கள், அதாவது முதலமைச்சர் அவருடைய துணைவியார் இங்கிருந்து விமானம் மூலமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடலாம். பிரச்சனை பிவிஐபி செக்யூரிட்டி அவங்களுக்காக கோயிலை திறந்து வைப்பாங்க, அவங்க வியாழக்கிழமை போவாங்க, அவங்களுக்காக அரசு இயந்திரமே வேலை செய்யும். என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் அப்படின்னா நம்ம போக முடியாது. நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும். அதனால் சேகர் பாபு அவர்கள் முதலமைச்சர் அவருடைய துணைவியாருக்கு எவ்வளவு அக்கறை கொடுத்து கோவிலுக்கு அழைத்து செல்கின்றாரோ அதே அக்கறையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சரா இல்ல நம்ம முதலமைச்சருடைய கிச்சன் கேபினட்டுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் என்பதை நீங்கள் மனசாட்சியில கை வச்சு கேட்கணும். அதனால் தான் உங்களுடைய தொகுதியில மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த தொகுதியில, துறைமுகம் தொகுதியில காளிகாம்பாள் கோவில் முன்பாக காளியம்மாளுடைய சாட்சியாக இவ்வளவு பக்தாதிகள், பாரதிய ஜனதா கட்சி மக்கள், ஏனம்பிக்கை இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்திருக்கின்றனர். அதனால் நெத்தியில குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டு நான் திருநூறு வைப்பேன், ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், நாக்கில பேச்சாக இருக்கக்கூடாது. உங்களுடைய செயலில் பக்தாதிகளை துன்புறுத்தாம
அனைத்து நண்பர்களும் கூட அவருடைய ஆலயங்கள் செல்வதற்கு ஒரு அமைச்சராக இருக்க வேண்டுமோ தவிர ஒரு கிச்சன் கேபினட்டினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்காது. கொடுப்பது 10 நாட்கள் மட்டும்தான். அதனால் நிச்சயமாக இந்த அரசு அதனுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் 450,000 கோவில்கள் முன்பு எங்களுடைய போராட்டம் மட்டுமல்ல அரசை சந்திக்க வைப்போம், அரசை சந்திக்க வைப்போம், இந்த அரசை சந்திக்க வைப்போம். எதிர்கட்சியாக நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் நல்ல முறையிலே உங்க கூட நின்று நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க கூட நிற்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு நல்லதாகும் பொழுது நாங்க கூட நிற்கிறோம். ஆனா மக்களுக்கு தீங்கு ஏற்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கை தட்டி கொண்டு வேண்டியதை பார்த்தார். ஏனென்றால் இது மக்களுக்கான கட்சி, மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வேலை செய்வதற்காக இருக்கக்கூடிய கட்சி. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அடுத்த போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இப்போதே சொல்லியிருக்கிறேன். 12 கோயில நாம் இன்று அரசுக்கு காட்டுவது மக்களுடைய கோபத்தை இப்போது காட்டுகின்றோம். அரசுக்கு உண்மையான புத்தி இருந்தா இதை கேட்டு புழைச்சுக்குவாங்க. புத்தி இல்லை அப்படின்னா 10 நாட்கள் கழித்து சிறுவன்ல இருந்து சிறுமியில இருந்து தமிழகத்துல கோவில நம்புற மக்கள் இருந்து வாழ்வியல் முறை மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க இருந்து யாரெல்லாம் ஆண்டவ முன்னாடி கை கட்டி வணங்குறாங்களோ எல்லோரும் ரோடுக்கு வருவாங்க, எல்லோரும் எல்லா கோயில் முன்னாடி போவாங்க, அரசை தப்பிக்க வைப்பார்கள். நிச்சயமாக நாம் அதை செய்வோம், செய்ய காத்திருக்கின்றோம். அதுதான் நம் ஆண்டவனுக்கு செய்கின்ற அறப்பணியாக இருக்கும், அதுதான் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்கின்ற அறப்பணியாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த நாகரீகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும். அதனால் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து அடுத்த அறப்போராட்டத்திற்கு தயாராக இருங்கள் என்கின்ற அறைகூவலை இப்போதே விடுக்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.